MCR Wonder White Collection நடிகர் விஜய் வீட்டில் நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது பீகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனையை தொடங்கியது அதேபோல படம் தயாரிக்க கடன் கொடுத்த பைனான்சியர் அன்பு வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடைபெறுகிறது முன்னதாக அன்பு வீட்டில் சோதனை போது கணக்கில் வராது எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது யார் இந்த தமிழ் துறை உலகில் அதிக படங்களை தயாரிக்கும் தயாரிப்பு முதல் சாதாரண தயாரிப்பாளர்கள் வரை அனைவருக்கும் அள்ள அள்ள குறையாமல் வட்டிக்கு பணம் கொடுக்கும் அற்றைய பாத்திர பைனான்சியர் தான் அன்பு செழியன் பிரபல தயாரிப்பாளர்களிடம் வெற்றுக் காகிதத்தில் கையெழுத்து பெற்றுக்கொண்டு அடுத்த நொடியே ஐம்பது கோடி ரூபாய் வரை ரொக்கப்பணமாக அள்ளி கொடுக்கும் வல்லமை அன்புச்செழியனுக்கு உண்டு சில மாதங்களுக்கு முன் சசிகுமாரின் உறவினரான அசோக் குமார் தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு காரணம் அன்பு செழியனிடம் கந்து வெட்டிக்கு பணம் பெற்றதாகவே இவ்வாறு பலதரப்பட்ட புகார்கள் அன்பு செழியன் மீது இருந்தும் நடவடிக்கை எதுவும் பாயவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அன்பு மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் உள்ளிட்டோர் வீடுகளில் இருந்து இதுவரை எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ரொக்கப்படம் கைப்பற்றப்பட்டிருப்பது சாமானியர்களுக்கு வேண்டுமென்றால் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த தொகை மிக மிக குறைந்த தொகை என்று பேசிக் கொள்கிறார்கள் சினிமா வட்டாரங்கள் அடுக்க குறித்த அன்புச் செழியின் மீது கந்து வெட்டி புகார் அதிகம் இருந்தாலும் அரசியல் செல்வாக்குடன் இருந்ததால் ஃபைனான்ஸ் தொழில் இதுவரை சிக்கலில்லாமல் நிகழ்ந்ததாகச் சொல்லப்படுகிறது ஆனாலும் பண பேராசை யாரைத்தான் விட்டது அன்பு செழியனையும் அது பற்றிக் கொண்டது வருமான வரித்துறையின் பிடியில் அந்த பண பேராசைதான் சிக்க வைத்துள்ளதாக கோடம்பாக்க செய்திகள் தெரிவிக்கின்றன பொங்கலுக்கு வெளியான ரஜினியின் தர்பார் படத்தை குறைந்த விலைக்கு கேட்டதால் அன்பு செழியனுக்கு பதில் பல்வேறு விநியோகத்தர்களுக்கு ஏரியாக்கள் பிரித்து விட்டது லைகா நிறுவனம் தொடர் விடுமுறை என்பதால் படம் நல்ல வசூலை பெற்று திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் கோடிகளில் புரண்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இருபத்தி ஒரு பிறகு தர்பார் படத்தால் தங்களுக்கு நஷ்டம் என கூறி பத்து பேர் கொண்ட விநியோகஸ்தர்கள் திடீரென போர்க்கொடியை உயர்த்தினார்கள் ரஜினியின் வீட்டை முற்றுகையிட்டார்கள் இருபத்தைந்து கோடி கேட்டவர்கள் அறுபத்தைந்து கோடி ரூபாய் வரை கேட்டு மிரட்டல் விடுவதாக கூட தகவல்கள் வெளியாகியிருந்தது இதன் பின்னணியில் விநியோகஸ்தர்களுக்கு வட்டி பணம் வழங்கிய பைனான்சியர் அன்புச் சொல்லியின் தூண்டுதல் இருப்பதாக கூட செய்திகள் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தர்பார் திரைப்படத்தினுடைய வசூல் விவரங்கள் அமோகமாக இருக்க தங்களுக்கு நஷ்டம் என விநியோகஸ்தர்கள் ரஜினிகாந்தின் வீட்டு வாசல் கதவை தட்டியதன் விளைவுதான் இந்த வருமான வரித்துறையின் சோதனைக்கு காரணமாக அமைந்தது என்று வருமான வரித்துறையினரிடமிருந்து தப்பிக்கொண்டு வரியேற்பு செய்வதற்காகத்தான் இந்த நாடகமோ என்ற ஒரு சந்தேகம் கூட இந்த புள்ளியில் இழத்தான் செய்தது இதன் அடிப்படையிலேயே சோதனைகள் முடுக்கிவிடப்பட்டன சரி இந்த இடத்தில் அன்பு செழியன் எவ்வாறு மாட்டிக்கொண்டார் என்பதை நாம் கொஞ்சம் அவதானிக்கத்தான் வேண்டும் காரணம் போர்க்கொடி தூக்கிய விநியோகஸ்தர்களுக்கு கடன் கொடுத்தது அன்பு செழியன்தான் என்பது பதிவாகியிருக்கிறது மேலும் தீபாவளிக்கு வெளியாகி முன்னூறு கோடி ரூபாய்க்கு வசூலித்த வசூலித்தப்படும் என்று ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிய பிகில் திரைப்படத்தின் முக்கிய விநியோகஸ்தரும் அன்பு செலியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலில் அன்புச் செல்லியன் அலுவலகத்தில் விசாரணையை தொடங்கிய வருமான வரித்துறையினர் ஏராளமான உறுதிப்பத்திர குறிப்புகள் சொத்து பத்திரங்கள் கையெழுத்திட்ட வெற்றி பத்திரங்கள் என ஏராளமானவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள் வரவு செலவு கணக்கு எழுத பயன்படுத்தப்பட்ட டயரி ஒன்றுதான் முக்கிய ஆதாரமாக விளங்கியது அதில் பிகில் திரைப்படத்தின் வெங்கட மாணிக்கம் என்பவர் மூலம் நடிகர் விஜய்க்கு மொத்தமாக இருபது கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாக குறித்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் எஸ் நிறுவனத்திலும் உரிமையாளர் கால்பாதி அக்கூரம் வீடுகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது அங்கு பிகில் படத்திற்கு இயன்ற நடிகர் விஜய்க்கு வங்கிக் கணக்கில் முப்பது கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மொத்தம் விஜயிடம் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதா என்பதை அறிய விஜயின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அதிகாரிகள் அங்கு விஜய் இல்லை என்பதை அறிந்து நேரடி நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பு நடந்த இடத்திற்கே சென்று முறைப்படி சம்மன் விளங்கி அவரை விசாரணைக்காக வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் கொடுத்த கோடி ரூபாய் குறித்து தொடர்ந்து விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது விஜய்க்கு சொந்தமான இடங்களில் மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது சோதனை மேலும் இருபது கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்ததாக கூறப்படும் பிகில் படத்தின் தயாரிப்பு மேலாளர் வெங்கட மாணிக்கம் என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது அண்மை காலமாக தமிழ் திரைப்பட உலகில் பிரபல நாயகர்களின் படங்கள் சரியாக போகவில்லை என்று அதே கதா நாயகர்களை வைத்து படம் தயாரித்து வசூல் பார்ப்பதை அன்புச் செழியனிடம் ஃபைனான்ஸ் பெறும் தயாரிப்பாளர்கள் சிலர் தொடர்ச்சியாக செய்து வருவதாக கோடம்பாக்கம் செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு காலகட்டத்தில் தவுத் இப்ராஹிம் ஹிந்தி திரையுலகை தமது கைக்குள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதுபோல இப்பொழுது கம்பு வட்டி பைனான்சியர்கள் தமிழ் திரையுலகை தமது கைக்குள் வைத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகமும் செய்கிறது சரி இவ்விடத்தில் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது தர்பார் படத்தில் நஷ்டம் ஏற்பட்டதாக விநியோகஸ்தர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிறகுதான் வரி ஏற்பு நடக்கிறதா ஒரு சந்தேக பார்வை வருமான வரித்துறைக்கு வந்ததானால் அந்த திரைப்பட குழுவினருடனோ அல்லது அந்த திரைப்படத்தோடு தொடர்புடைய உச்ச நட்சத்திரத்திடமோ இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டதா என்ற கேள்வி சாமானியனுக்கு கூட எழத்தான் செய்யும் அதை மெய்ப்பிப்பது போலவே சில விஷயங்கள் அரங்கேறி இருக்கின்றன அதாவது வரி ஏய்ப்பு தொடர்பில் மாஸ்டர் திரைப்பட தளத்தில் இருந்து நடிகர் விஜய் அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னதாக சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இதுவரை காலமும் பலராலும் எதிர்த்து போராடப்படுகின்ற குடியுரிமை திருத்த சட்ட மசோதா தான் ஆதரவு தெரிவிப்பதாகவும் போராடுகின்ற மாணவர்களுக்கு வந்து எதிரான சில கருத்துக்களையும் முன்வைக்கிறார் பிஜேபி அரசாங்கத்துக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார் பிஜேபி அரசுக்கு ஆதரவு அளிக்கின்ற வகையில் துக்லக் பத்திரிகையினுடைய விழாவிலே பெரியாருக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதையும் கிடந்து காவேரி விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு மேலும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அரசுக்கு ஆதரவான கருத்து என மத்திய பிஜேபி அரசு ஆதரவு நிலைப்பாடுகள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பல வழிகள்ல பாதுகாப்பு கவசமாக இருக்கிறதா என்றொரு கேள்வியும் அனைவருக்கும் எழத்தான் செய்கிறது இவ்விடத்தில் கவனிக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கத்தான் செய்கிறது வருமான வரித்துறை மத்தியில் ஆளும் தரப்பின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தான் இது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலான மூன்றாண்டுகளில் நடிகர் ரஜினிகாந்த் தாக்கல் செய்த வருமான வரி ஆவணங்களில் குறைபாடுகள் இருப்பதாக அவருக்கு அறுபத்தி ஆறு கோடிய இருபத்தி இரண்டு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது அவர் மீது மூன்று வழக்குகளும் பதியப்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த வாரம் வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்மானத்தில் ரஜினிகாந்த் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டன அதற்கு ரஜினிகாந்த் சரியான விளக்கம் அளித்துவிட்டதாக வருமான வரித்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆக ஆளும் தரப்பின் குரலாகவே ரஜினியின் கருத்துக்கள் ஒழித்திருக்கின்றன என்பது பொதுவெளியில் நிலவுகின்ற கருத்தாக அமைகிறது ரஜினி பெரியார் குறித்த பேச்சுக்கு பரிசாகத்தான் ரஜினிக்கு இந்த வருமான வரி வழக்கு ரத்து அறிவிப்பு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன அதே நேரத்தில் நடிகர் விஜயின் ஆளும் தரப்புக்கு எதிரான கருத்துக்களும் அவர் தந்தையின் சமீபத்திய அரசியல் நகர்வுகளும் தான் எதிராக வருமான வரித்துறை இவ்வளவு கடுமை காட்டியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் இப்போது முன் வைக்கப்படுகின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறைக்காம எங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க